Hi, hello friends, welcome back to our channel. In this video, we will talk about the jewel in Indian bank. Now, we will talk about the jewel in Indian bank. அப்ப நீங்க வந்து அக்கவுண்ட்ல இருந்து நம்ம கையில கேஷா எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் போய் அங்க கட்டணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அக்கவுண்ட்ல இருந்து அப்படியே நம்ம இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி தரது மூலமா டைரக்டா நம்மளோட அந்த நகை அட்டைக்கு வந்து போய் சேந்துரும். அது எப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா வித்ட்ரா ஸ்லிப் வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் டெபாசிட் ஸ்லிப் வெச்சுக்கோங்க. உங்களோட இப்ப நகை அடகு வச்சிருப்பீங்க பாத்தீங்களா? அந்த அட்டை இருக்கும். அந்த அட்டையும் இருக்கணும். உங்களோட பேங்க்கோட பாஸ்புக்கும் இருக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்க பேங்க்க்கு எடுத்து போணும். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தனா என்ன பண்ணனும்? நம்ம இதுல வந்து நம்ம என்னைக்கு போறோமோ அந்த டேட்டை வந்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இன்னைக்கு போறதா வச்சுக்கலாம், 29/9/2023. ஓகேங்களா? டேட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பே டு செல்ஃப் அஸ் த சம் ஆஃப் எவ்வளவு அமௌண்ட் எடுக்க போறோம். இப்ப நீங்க நகைக்கு வந்து ஒரு 20,000 கட்டலான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுல வந்து நம்ம எவ்வளவு அமௌண்ட்டோ அதை வந்து எழுதணும். 20,000 rupees only. ஓகேங்களா? எவ்வளோ அமௌண்ட் கட்ட போகிறோமோ அந்த அமௌண்ட்டை எழுதிட்டு உங்களோட அந்த பேங்க் பாஸ்புக்கில் என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதணும். அதாவது என்னோட இந்த அக்கௌண்ட்லேருந்து இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் டெபிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேங்களா? உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அதை பார்த்து இதில் வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்கே நம்ம வந்து அமௌண்ட் வந்து வேர்ட்ஸில் எழுதணும் பார்த்தீங்களா? அதை வந்து இங்கே நம்பரில் எழுதணும். ₹20,000. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிக்னேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர். ஓகேங்களா? யாரோட அக்கௌண்ட்ல பணம் இருக்கோ அவங்க தான் வந்து சைன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்னோடதுல இருக்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன். இப்போ என்னோட சைன் பண்ணிட்டு என்னோட நேமை வந்து இங்கே ஃபுல்லாக வந்து கேப்சுலேட்டர் எழுதியிருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதிட்டு இந்த இடத்துல பின்னாடி இங்கேயும் வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி சைன் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் இதில் கொடுக்கணும்னா இதில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்னோட அக்கௌண்ட்லேருந்து 20,000 பணம் எடுத்தாச்சு. இதை எடுத்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து ஏதோ ஒரு ஜுவல் வந்து அங்கே அடகு வச்சுருக்குறோம். அந்த நகைக்கு வந்து நம்ம பணத்தை கட்ட போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி நகைலாம் அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் வந்து நீங்கள் நகை அடகு வச்சு ஒரு 10 days கழிச்சு கூட நீங்கள் போய் வந்து பணம் கட்டலாம். நம்ம வந்து கையில் இருக்கிற காசை அப்போக்கப்போ போய் பணம் கட்டணும் அப்படின்னோம்னா நமக்கு வந்து லாஸ்ட்டில் நமக்கு வட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து எந்த பிரான்ச்சோ அதை எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லால்குடி பிரான்ச் அப்படின்னு போட்டுக்கிறேன். அதே டேட்டு தான், நம்ம அதே அன்னைக்கு தான் போகிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கே கடன் அட்டை என்னன்றிருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நகை இது வாங்கியிருக்கோம்ல அந்த இது, சப்போஸ் அது நீங்கள் இது டிக் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம இதில் வந்து அந்த நம்பரை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ உங்களோட நீங்கள் நகை அடகு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அப்போதைக்கு உங்களுக்கு ரோஸ் கலரில் ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஒரு நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அந்த நம்பரை வந்து இதில் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து நீங்கள் யார் பேரில் நகை வச்சுருக்கீங்களோ. ஓகேங்களா? இப்போ நான் வந்து எங்கள் அப்பா பேரில் நகை வச்சுருக்க மாதிரி வச்சுட்டேன்னா யார் பேரில் நகை இருக்கோ அவங்க பேரை தான் இதில் வந்து எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து இப்போ எவ்வளோ பணம் இது பண்ண போகிறோம்? 20,000 நம்ம கையில் கேஷாக கொடுக்கல, இங்கே இந்த அக்கௌண்ட்லேருந்து இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஓகேங்களா? இங்கே வந்து என்ன பண்ணணும், ருபீஸில் நம்ம இங்கே எழுதணும். 20,000 only இப்படிங்கிறத எழுதணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இதெல்லாமே எதுவும் தேவையில்லை. ஏன்னா நம்ம கேஷ் மூலயமா டெபாசிட் பண்ணதான் இது. நீங்கள் 50,000 மேலே பணம் கட்டினா இங்கே உங்களோட பேன் கார்டை வந்து கொடுத்துருங்க, இல்லாட்டி இது தேவை கிடையாது. இந்த சைடு என்ன நம்ம ஃபில் பண்ணோமோ அதே இந்த சைடு ஃபில் பண்ணணும். இதை வந்து இதுதான் வந்து பேங்கர்ஸ் காப்பி அவங்க வச்சுப்பாங்க, இது வந்து நம்மளோட கஸ்டமர் காப்பி நம்ம வச்சுப்போம். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இங்கே வந்து டேட் வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரான்ச்சு, பிரான்ச்சு என்ன பிரான்ச்சோ அதை எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கடன் அட்டை என்ன அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளோட அந்த நகை அடகு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதோட நம்பர் என்னவோ அதை எழுதிக்கலாம். நகை வந்து யார் பேரில் வச்சுருக்கீங்களோ அவங்களோட பேர் இதில் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா மொபைல் நம்பர், மொபைல் நம்பரை இதில் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு, 20,000
20,000 only. இங்க வந்து வேர்ட்ஸ்ல வந்து எழுதிக்கணும். அதுக்கு அடுத்து இதுல வந்து செலுத்துபவர் கையப்பம். ஓகேங்களா, இதுல வந்து யார் இங்க யார் பேர்ல நகை அடகு வச்சிருக்கோ அவங்க தான் கையெழுத்து போடணும்னு கிடையாது, நம்ம கூட வந்து கையெழுத்து போடலாம். ஓகேங்களா, அதனால இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இப்ப அவங்க யாரு நகை அடகு வச்சிருக்காங்களோ அவங்களே வர்ற மாதிரி இருந்தோம்னா அவங்களோட கையெழுத்தை இங்க வந்து அவங்களே வந்து கையெழுத்து போடலாம். ஓகேங்களா, இப்ப இது ரெண்டையும் நீங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட நகை அந்த அடகு வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த அட்டையும் எடுத்துட்டு போயிட்டு நீங்க அந்த பேங்க் மேனேஜருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த அப்ரைசர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க இது ரெண்டையும் பின் பண்ணி டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லி இதுல எழுதி அவங்க சிக்னேச்சர் ஆஃப் அந்த பாசிங் ஆபீசர் சம்திங் அவங்களோட இதுல எல்லாம் முடிச்சு அந்த சைடு பாஸ் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து அமௌண்ட் இங்க இருந்து நம்மளோட நகை அட்டைக்கு வந்து கட்டிட்டு இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த காப்பியை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா நீங்க இப்ப நகை அடகு வச்சிருப்பீங்களா அந்த ஒரு பிங்க் கலர் அட்டை இருக்கும்ல அதோட இதை வந்து ஸ்டாப்லர் பண்ணிடுவாங்க. இந்த டேட்ல நம்ம வந்து நகைக்கு நான் 20,000 பணம் கட்டிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை வந்து நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அவங்களோட இதுல எல்லாமே சிஸ்டம்ல ஏத்தி வச்சிருப்பாங்க, இருந்தாலும் நம்மளோட ரெஃபரன்ஸுக்கு நீங்க அதுல வந்து பின் பண்ணி நீட்டா வச்சுக்கணும். அப்படி அவங்க பின் பண்ணி தரலனால நீங்க பேங்க்ல கேளுங்க பின் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பின் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அடுத்து ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.